புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 2345 பக்கம் 79 தலைப்பு எலிசா திரும்ப கொடுத்தலின் வேலையை செய்தல் ஆதார வசன பகுதி 2 ராஜாக்கள் 4:25-37 இப்பொழுது நாம் இப்பாடத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட நிகழ்விற்கு வருகின்றோம். அதாவது சூனேமியாளையும் அவள் குமாரரையும் குறித்ததாகும். மற்றும் இந்நிகழ்வும் கூட மரித்தோரை உயிர்த்தெழுப்பிடும் மாபெரும் திரும்ப கொடுத்தலின் ஆசிர்வாதத்தை குறித்த கருத்தை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. இந்த சூனேமியால் வேத வாக்கியங்களில் கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவளும் அவளது கணவனும் ஜீவியத்தில் சௌகரியமான நிலைமையில் காணப்பட்டார்கள் என்பதாக தெரிகிறது. அநேகமாக கணம் பொருந்தியவள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியம் கொஞ்சம் அவளது ஆஸ்தி தொடர்புடையது என்பது உறுதியே. எனினும் பதிவுகளில் சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது போன்று அவள் வேறு விஷயங்களிலும் மற்ற சாதாரண ஸ்திரீகளை காட்டிலும் மேம்பட்டவளாக இருக்கிறாள் என்பதும் உறுதியே. பதிவுகள் சுட்டி காண்பிப்பது போன்று அறிவின் விஷயத்தில் அவள் தனது கணவனை காட்டிலும் மேம்பட்டவளாக காணப்பட்டிருந்திருக்க வேண்டும். நன்மையானவைகளை அடையாளம் கண்டுகொள்வதிலும் கர்த்தரையும் அவருக்குரியவைகளையும் பயபக்தியோடு மதிக்கிறதுமான கணம் பொருந்திய நிலைமையினை அவள் பெற்றிருந்தாள். தீர்க்கதரிசி அவள் வசிக்கும் இடத்தின் வழியாய் அடிக்கடி தீர்க்கதரிசிகளுடைய பள்ளிக்கு கடந்து போவதை அவள் கண்டபோது தங்களோடு அவர் இரவு உணவு எடுத்துக்கொள்ளுமாறு உபசரணையோடு வருந்தி அழைத்தாள். ஆகையால் அவ்வழியே கடந்து போகும் ஒவ்வொரு முறையும் அவளது உப்பில் அவர் பங்கெடுப்பார். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை குறித்து அதிகமதிகமாய் இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ கண்டு உணர்ந்து கொண்ட போது அவரை தன் வீட்டில் அழைத்து கொள்வதை தனக்கான சிலாக்கியமாக அதிகதிகமாய் உணர்ந்து கொண்டவளாகி அவள் தன் கணவனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றால் 2 ராஜாக்கள் 4:9-10 தன் மனைவியை காட்டிலும் இக்கணவன் மதத்திற்கடுத்த விஷயத்தில் சற்று குறைவுபட்டவராக இருப்பினும் மற்ற சில காரியங்களிலும் கணம் பொருந்த நிலையில் குறைவுபட்டு இருப்பினும் மனைவிக்குரிய விதத்திலும் தகுதியான விதத்திலும் கேட்கப்பட்ட மரியாதையுடன் கூடிய அவளது இந்த வேண்டுகோளானது கணவனை இணங்க செய்தது மற்றும் அதை நிறைவேற்றவும் செய்தார். இந்த ஸ்திரீயின் கணம் பொருந்திய நிலைமையானது தன் சொந்த கணவனுடன் அவள் நடந்து கொண்ட விஷயத்தில் வெளிப்பட்டது என்று நாம் சொல்லலாம். ஒருவேளை கணவன் மற்றும் மனைவியாகிய இருவரில் மனைவி தன்னை கணம் பொருந்தியவளாக உணர்வாளானால் இப்படிப்பட்ட ஸ்திரீகளில் எத்தனை பேர் திவ்ய நியமனத்தின்படி குடும்பத்தின் தலைவனாய் இருக்கும் கணவனுடன் மதத்திற்கடுத்த வேலைகளிலும் அன்பு பாராட்டுகிற வேலையிலும் கணவனிடம் அதிகாரத்துடன் கேட்டுக்கொள்வதற்கு பதிலாக அவருடன் கலந்து ஆலோசிப்பதும் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அவரிடம் வேண்டிக் கொள்வதும் ஏற்ற காரியங்கள் என்பதை முற்றிலும் மறந்து போய் விடுகின்றனர். தன்னடக்கம் மற்றும் தாழ்மை என்பவைகளே புருஷன் மற்றும் ஸ்திரீயாகிய இருவரிலும் கணம் பொருந்திய நிலைமை காணப்படுவதற்கான உண்மையான அடையாளங்களாகும். அந்த காலங்களில் தங்குவதற்கான விடுதிகளும் தங்குவதற்கான இல்லங்களும் உணவகங்களுமாகிய ஏற்பாடுகள் காணப்படவில்லை. மற்றும் அதனால் இன்றைய நாட்களை காட்டிலும் அப்போது விருந்தோம்பலானது அதிகமாய் நடைமுறையில் இருந்தது. பழக்க வழக்கங்களினுடைய மாற்றங்களின் காரணமாய் சில விஷயங்களில் நாம் அதிக இழப்பிற்குள்ளாகியுள்ளோம். ஏனெனில் விருந்தோம்பலின் ஆவியானது முற்காலங்களை காட்டிலும் இப்போது மிகவும் குறைவுபட்டுள்ளது. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் கூடுமான மட்டும் ஒருவேளை அவர்களது வாய்ப்புகள் அனுமதிக்கும் பட்சத்தில் தங்கள் வழியே கடந்து போய் வரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை உபசரிப்பதற்கென வீட்டின் ஓர் அறையை ஒதுக்கி வைத்துக் கொள்வது நலமாயிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் பொதுவாய் விசுவாச வீட்டாரையும் வாய்ப்பு கிடைப்பதற்கு ஏற்ப உபசரிப்பதில் இரக்கத்தின் அன்பின் அன்புடன் கூடிய தயவின் இந்த ஆவியினை வளர்த்தி விருத்தியாக்கிட நாடிடும் அனைவருக்கும் பூலோக வகையாக இல்லையென்றாலும்
ஆவிக்குரிய வகையான ஓர் ஆசீர்வாதம் கடந்து வருமென்று நாங்கள் நம்புகின்றோம். ஆமேன்.